Hi friends, welcome back. In this video, especially working women, hostelates, bachelors, I have mailed a lot of people who rice, coot, poriyal, and other things. I have weight loss. Saturday, Sunday, மாதிரி என்னால வீக்டேஸ்ல இத்தனை ஐட்டம் செஞ்சு என்னால சாப்பிட முடியாது. சோ அப்படிங்கற பட்சத்துல நான் ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டேஸ் வெஜிடபிள் ரிலேட்டட் ரைஸ் தான் எடுத்துட்டு போவேன். ரைஸ் என்னால அவாய்ட் பண்ண முடியாததுனால நான் கண்டிப்பா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுல ஒரு சின்ன ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ட்ரிக் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இப்போ நீங்க யூசுவலா இப்போ ஒரு வெஜிடபிள் புலாவ் ஒரு பிரியாணி பண்றீங்க அப்படினா நீங்க ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்களா ரெண்டு பேருக்கு. நீங்க அந்த ஒரு கப் half cup ஆக்கிக்கோங்க. ரைஸ் half cup தான் இருக்கணும். வெஜிடபிள்ஸ் நீங்க கேரட் பீன்ஸ் எடுக்கறீங்க. பீன்ஸ் ஒரு 4 கேரட் ஒரு 1 எடுக்கறீங்க அப்படினா அது அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இது கேக்குறதுக்கு என்னடா அது இவ்வளவுதானா அப்படி நமக்கு தோணும். பட் ஆனா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு கரண்டி எடுத்து நீங்க சாப்பிடும் போதும் அதுல ரைஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் வெஜிடபிள்ஸ் அத்தனை இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும் போது அப்பா நம்ம நிறைய சாப்பிட்டுருக்கோம், நம்மளுக்கு நல்ல ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கும். உங்க மைண்ட் அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, ஓகே நம்ம பிரியாணி சாப்பிட்டோம், நம்மளுக்கு நிறைய பிரியாணி சாப்பிட்டோம், நம்மளோட கிரேவிங் கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணும். பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்டுருப்பீங்க, ரைஸ் கம்மியா தான் சாப்பிட்டுருப்பீங்க. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வெஜிடபிள்ஸ் நீங்க ஆட் பண்ண முடியும் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்க குக்கர்ல வச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம ஆஃப் பண்ற வரைக்கும் நம்ம பக்கத்துல இருந்து நம்ம நோட் பண்ணணும். பட் இது பாத்தீங்கன்னா as being a working woman எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் வச்சேனா ஒரு 10 நிமிஷத்துல அது ஆயிடும். எனக்கு அது போய் போயிட்டு ஐயோ அது குழஞ்சிட போதேன்ற ஒரு டென்ஷன் எனக்கு சுத்தமா இருக்காது. சோ நான் அந்த பேன் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க அந்த மாதிரி எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிராண்ட் ஸ்பெசிபிக் கிடையாது. ஏன்னா நான் வாங்கினது லண்டன்ல தான் வாங்கினேன். இந்தியாவில இந்த மாதிரி நிறைய கொட்டி கிடக்கும். பட் பேஸ் மட்டும் நல்லா திக்கா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ்க்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் நான் ஸ்டிக் யூஸ்வலா வாங்க வேண்டாம்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. சோ நான் நான் ஸ்டிக் வாங்கல. அன்லஸ் நீங்க நிறைய பேருக்கு செய்வீங்க ஒரு ஒரு கெட் டுகெதர் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல நீங்க நான் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கீழே கொஞ்சம் நம்ம அடிபிடிக்காம பாத்துக்கிட்டே இருக்கணும். இது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கவங்க ஒரு 4-5 பேருக்கு செய்யறதுனால நான் இந்த அளவுக்கு வாங்கிக்கிட்டேன். ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். மேல பாத்தீங்கன்னா கிளாஸ் மூடி வச்சு வரும். உங்களுக்கு ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வெந்திருக்கா இல்லையான்னு. சோ நீங்க குக்கர் மாதிரி இது பண்ண வேண்டாம். பாத்தீங்கன்னா நல்லா பாட்டம் கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும் இந்த பாட்டம். சோ அதனால டக்குன்னு அடி பிடிக்கவே பிடிக்காது. இதுல நீங்க சமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் 20 மினிட்ஸ்க்கு மேல வேலை கிடையவே கிடையாது. சோ ஃபார் ஆல் ஒர்க்கிங் விமன் அண்ட் பேச்சுலர்ஸ், இல்ல தனியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேன் வாங்கி வச்சுக்கோங்க, எல்லா சமையலுமே இதுல முடிச்சிடலாம். சோ இது எப்படி செஞ்சேன் இந்த வெஜிடபிள் ரைஸ் ஆர் பிரியாணின்றதை நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப டைம் சேவ் பண்ணும் நம்மளுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் போடுவேன். நான் இதுதான் ட்ரிக்காகவும் உங்களுக்கு சொன்னேன். எப்பயுமே ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும், வெஜிடபிள்ஸும் சேரும். ஸோ இப்போ ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே செய்கிற மாதிரி தான். நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணுவேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஆயில் போட்டுட்டு ஜீரகம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக போடுற ஸ்பைசஸ் தான், பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு. கேஷ்யூ கொஞ்சம் நிறைய போடுவேனா, ஏன்னா பையனுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாட்டே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு 2-3 ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இப்போ நான் மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரே பேனில் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கிங் விமனுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு இது. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நான் ஆட் பண்ணிட்டேன். கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன், பேபி கார்ன். கலருக்காக கொஞ்சமாக நான் டர்மரிக் போட்டிருக்கேன். டர்மரிக் நல்லது உடம்புக்கு. ஸோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டிருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளேவருக்காக. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஆக்சுவலி ஜாஸ்தி தான் இந்த ரைஸுக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கடைசியில் தான் எப்பயுமே ஆட் பண்ணணும். கர்டு வந்து எதுக்கு ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ஆயில் யூஸ் பண்ண தேவையில்லை. அது வந்து ரொம்ப வெற வெறையாக வராது. ரைஸு உதுருதுராக இருக்கும், பட் நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து நல்லாவும் இருக்கும். நிறைய பேர் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, பட் எனக்கு வந்து ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது வந்து இந்த கர்டு ஆட் பண்ணுறது. இப்போ நான் ரைஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு உடையாத மாதிரி கொஞ்சம் நான் வந்து கலரி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். நீங்கள் நிறைய வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரிஷியஸான ஒரு வெஜிடபிள் அண்டு லீவ்ஸ் தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் சுடு தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற அளவு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டேன் இது ஆனியன் சாட்டே பண்ணும்போது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரைஸ் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரைஸ் சாப்பிட்ட மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் இதில் ஜாஸ்தி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்களேன், ஃபைனலாக வந்து கரெக்டாக 10 minutes தான் ஆச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 10 minutesில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, நிறைய வெஜிடபிள்ஸ் இதில். கூட வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா பண்ணியிருந்தேன், இல்லை குக்கும்பரும் கேரட் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட் போட்டால் ரைத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண மெத்தட் ரொம்ப சிம்பிள், நிறைய வெஜிடபிள். ஸோ நீங்கள் அந்த பேபிகார்னுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம் போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம், இல்லை எக்கு கூட போட்டுக்கலாம். எக்கு வந்து நீங்கள் வேக வச்சு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூட்ரிஷன்ஸுமே உங்களுக்கு சேரும். ஸோ அந்த கர்டோட ட்ரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு க்ரீமியான ஒரு உங்களுக்கு ஒரு ரைஸ் கிடைக்கும், நிறைய ஆயில் போடாமையே. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. எஸ்பெஷலி டார்கெட்டட் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் தான், நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஈஸியான ஒரு வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப உதவும். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.